நம்ம புருஷ தளபதி புருஷி விஷால் விஷாலின் அணகொண்ட அரசியல், அவர் திரும்ப வந்து அதே வீடியோவில் இங்கே அந்த 4000 கோடி இப்போ எனக்கு தெரிஞ்சாகணும். 4000 கோடியா? இப்போ எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இங்கே அந்த 4000 கோடி 4000 கோடி செலவு பண்ணி இந்த மழை நீர் வடிகால்னு ஒன்று அமைச்சிங்களே, ஊர் முழுக்க 4000 கோடி தான் பேச்சு. இப்போ ஊர் முழுக்க இவர் மட்டும் மிக்சாக போயெல்லாம் அது போயிடுச்சு. இப்போ 4000 கோடி எங்கே? அதான் இப்போ பிஜேபிக்காரவங்க அதிமுக நாம் தமிழர் கட்சி பூரா 4000 கோடி எங்கே? அவ்வளோதான் எடுத்து வை, 4000 கோடி எடுத்து வை. 4000 கோடி கமிஷன் அவ்வளோ சீமான ஒரு பக்கம் போட்டாப்பில் கால்குலேட்டே 4000 கோடி 10% எவ்வளோ இருக்கு பாரு, என்ன கமிஷன் வரலன்னு அப்படின்னு அவர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம ஐயா எடப்பாடியார், அவர் டக்குன்னு அவர் பெரிய ஒரு மிரட்டலான ஒரு அறிக்கை விட்டா அப்படின்னு விட்டு இங்கே அந்த 4000 கோடி அதெல்லாம் திருத்தம் எங்கன்னு கேட்கல. அவர் செலவு பண்ணதை காட்டுங்க, வெள்ளையரிக்கு விட முடியுமா உங்களால? எங்கன்னு கேட்கல அவர். ஓ, எங்கன்னு கேட்கல. இப்போ அவர் எங்கன்னு கேட்க மாட்டாரு. ஓகே, அப்ப அவர் ஏன் எங்கன்னு கேட்காம வெள்ளையரிக்கை ஏன் கேட்டாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அந்த 4000 கோடி என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் 4000 கோடிக்கும் என்னாச்சு? அது இப்போ சொல்லிட்டு 2 நிமிஷத்தில் வீடியோ முடிச்சு இப்போ கிளம்பணும், 6 மணி ஆயிடுச்சு, உடனே கிளம்பி ஆகணும். சரி, வீடியோ போட்டோமே ஒரு என்னங்கிறத ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு கடைசியில் சொல்லுவீங்க, அதெல்லாம் எதுவும் இல்லை. 6 மணி ஆயிடுச்சு, கிளம்பி ஆகணும் அதானே? அப்பா 4000 கோடி கொஞ்சம் சொன்னியாச்சு, உடனே சொல்லிடுவேன். கொஞ்சம் மூடிட்டு உட்காருங்க, 20 நிமிஷம் வீடியோ உங்களால் உட்கார முடியல. 4000 கோடி ஊரே கேட்குது இல்ல? அப்ப எவ்வளவு பெரிய கணக்கு அது? உடனடியாக சொன்னா சுவாரஸ்யம் போயிருந்தா, ஒரு ஸ்கிரீன் பிளே வச்சு கடைசியாக சொல்லுவாங்க. இப்போ 4000 கோடி எங்கே, 4000 கோடி எங்கே அப்படின்னு விஷாலும் கேட்டிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஊருமே எங்கே அந்த 4000 கோடி எடுத்து, எனக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்க தான் செய்வாங்க. யாரு பாதிக்கப்பட்ட மக்கள்? இல்லாமா இவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த மின்னம்பலம் சேனலில் கூட ஒரு வீடியோ வந்துச்சு, வேளச்சேரி ராம் நகர் நடக்கிற அங்கேருந்து ஒருத்தர் பேசும்பொழுது என்னங்க இந்த மாதிரி 4000 கோடி எங்கெங்க அப்படின்னு கூட அவரும் கூட கேட்டார். ஏதோ ஒரு கொஞ்சம் காட்டமாக பேசியிருந்தாரு. இதெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுடைய கோபம், இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது அரசோ அதிகாரிகளோ திமிர்த்தனமாக பேசக்கூடாது, எதிர்த்து பாருங்க. நாங்கள் வந்து உடனடியாக வர முடியுமா? நாங்கள் என்ன, எங்களுக்கு என்ன 10 கையாக இருக்கு, 20 காலாக இருக்கலாம், பேசக்கூடாது. இந்த மாதிரி பேசக்கூடாது. ஆனால் ஓட்டு கேட்கும்போது சொல்றீங்களா? ஓட்டு கேட்கும்போது என்ன சொல்றீங்க? உடனடியாக நாங்கள் வருவோங்க. காலில் விழுந்து ஓட்டு கேட்குறீங்களா? கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அவங்க வீட்டுட்டு தண்ணி நிற்கிதுனாக்கா கேட்க தான் செய்வாங்க. பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பு. திமிர்த்தனமாலாம் பேச தெரியக்கூடாது. அதனால பாதிக்கப்பட்ட மக்கள்னாக்கா அவங்க இப்போ இன்னும் பல பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, சென்னை விட்டுருங்க, சென்னை விட்டு வெளியில் எங்கிட்டோ நாகப்பட்டினத்தில் எங்கிட்டோ ஒரு பால் பண்ண சேரில் எங்கிட்டோ ஒரு மூலையில் ஒரு வீட்டில் உட்காந்துட்டு ஒரு ட்வீட் போடுவான், அல்லது ஒரு ஃபேஸ்புக் பதிவு, ஆ ஓ பீஸ் பாருங்கடா, ஓ பீஸ் இப்போ கதறங்கடா, ஓ பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டவங்க. உனக்குலாம் என்ன தெரியும் முதல்ல? எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பால் பண்ண சேருன்னு. இதே மாதிரி எங்கேயோ ஒரு தஞ்சாவூர்லாம், ஒரு கீவுளூரா இருக்கலாம், ஒரு பகிரீனா இருக்கலாம், பகிரீனா இருக்கலாம், எங்கேயோ இருக்கலாம். ஆமாம், எங்கேயோ ஒரு சிவகங்கையாக இருக்கலாம், மதுரையாக இருக்கலாம், திருச்சியாக இருக்கலாம், கன்னியாகுமரியாக இருக்கலாம், விருதுநகராக இருக்கலாம், எங்கேயோ இருக்கலாம். இப்போ அவனுக்கும் சென்னைக்கும் சம்மந்தமே இருக்காது, இங்கே என்ன நடக்குதுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. இப்போ அவன் உட்காந்து ட்வீட் போடுவான், ஆ ஊபீஸ், ஏதோ ஒரு வீடியோ வந்திருக்கும், ஏதோ டப் பண்ணி போட்ட வீடியோ அல்லது ஏதோ ஒரு ஒரு மீம்ஸ் எடுத்து போட்டு, இங்கே பாருங்க எப்படி தண்ணியில் மிதக்குறது, இப்போது சொல்லுங்கடா ஊபீஸ், கதங்கடா ஊபீஸ், நல்லா கூட எங்கடா ஊபீஸ். உனக்கு முதல்ல என்ன தெரியும், சென்னையில் 3 இடம் இருக்கு. என்னது இப்போ மலையை பொறுத்த வரைக்கும் 3 இடம் இருக்கு. ஒன்று இந்த நிறைய இடம் மூணாக வகைப்படுத்தலாம். அதாவது 2023 வந்தால் இப்போ இந்த தண்ணி இருக்கு பார்த்தியா, இந்த மலையினால் ஏற்பட்ட தண்ணி, இதை 3 வகையாக பிரிக்கலாம். இப்போ சென்னையில் ஒன்று இவ்வளோ தண்ணியிலையும் 343 மில்லிமீட்டர் பதிவாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் எங்கேயுமே பாதிக்கப்படாத ஏரியாக்கள் இருக்கு. இந்த 343 மில்லிமீட்டர்லையும் பாதிக்க சுத்தமாக பாதிக்கவே பண்ணல, தண்ணியே நிற்காது. இப்போ எங்கேயெல்லாம் அப்படி தான் இருக்கலாம், சுத்தமாக பாதிப்பு இல்லை. இதுமாரி பல ஏரியாக்கள் சென்னைக்குள்ளே இருக்கு. ரெண்டாவது, பாதிப்பு அடைஞ்சது இப்போ சரியாயிருச்சு, 1 நாள் 2 நாளில் தண்ணியை வெளியெடுத்தது சரியாயிருச்சு. மூன்றாவது, இன்னமும் மீள முடியாமல் இருக்கிற ஏரியா. 3 வகையாக பிரிக்கலாம். இப்போ இந்த 3வது வகை ஏரியாக்கள்லாம் இருக்குது. இப்போ 2வது வகை ஏரியாக்கள் நிறைய இடங்களில் தண்ணி இருந்து வெளியேற்றப்பட்ட ஏரியாக்கள், அது நீங்களே ஃபோட்டோ பாருங்கள். இதெல்லாம் வந்து சிட்டி சென்டர் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி உள்ள ஏரியா அது. அங்கே தான் டிவிக்கு ஆஃபீஸ் இருக்குது. டிவிக்கு ஆஃபீஸ்னால் ரோட்டு பக்கம் உள்ள இடம் அது. இதில் மொதல் நாள் தண்ணி பெஞ்சப்போ அன்னைக்கு நைட் எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்தளவு ஒருத்தருக்கு ஒரு ரிப்போர்ட் நினைக்கிறேன், இந்த அளவுக்கு தண்ணி இழுப்பு இழுப்புக்கு மேலே தண்ணி நிற்கிது. மறுநாள் மதியம் நினைக்கிறேன் சுத்தமாக தண்ணி இல்லை, ஒரே நாளில் நல்லா கிளியர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பல பேரும் ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க, இது முத நாள், இது மறுநாள், முத நாள் மறுநாள்னு பலரும் எடுத்து போட்டிருக்காங்க. இதே மாதிரி பல ஏரியாக்கள், இன்னும் பல ஏரியாக்கள் இருக்குது. செம்மஞ்சேரியாக இருக்கலாம், இன்னும் வட சென்னையில் வந்து வியாசர்பாடி, அங்கே வந்து கிருஷ்ண இது கிருஷ்ணமூர்த்தி நகரம் ஒரு நகரம் ஒன்று இருக்குது.
அங்கேயா இருக்கலாம், அது இன்னும் குறுக்குப்பட்ட இந்த பக்கமா இருக்கலாம். இதே மாதிரி பல ஏரியாக்கள் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப கேக்க நேரில் கூட அப்படிதான் இருந்துச்சு, நிறைய தண்ணி இருந்துச்சு, எல்லாம் வடிஞ்சிருச்சு. கண் கூட நிறைய நடக்குது. நானே இப்ப சரௌண்டிங்ஸ் வண்டியில போயிட்டு வரும்ல, போயிட்டு வரும்போது நம்ம வண்டியை விட முடியாது, அந்த இடத்துல போனாலே பயந்துடும். ஏன்னா டயர் ஃபுல்லா முழுங்கிவிடும், போக முடியாது, சைலன்ஸ் அடி போட்டுரும். இப்போ அந்த இடத்துல தண்ணி கிடையாது. என்ன ஒரு பிரச்சனை, மழை பெய்யும் போது தண்ணி நிற்குங்க. ஒரு ஒரு 2 hours விட்டாதான் மழை வடியும், தண்ணி வடியும். அந்த மாதிரி இடத்துல மழை பெய்யும் போது தண்ணி இருந்தது. அதை தாண்டி மழை விட்ட உடனே 2-3 hours நிறைய இடத்துல தண்ணி குறைஞ்சிது. என் கண் கூட நான் கேட்க நேரில் பார்த்தேன், நிறைய இடத்துல தண்ணி குறைஞ்சிருக்கு. சில இடங்கள்ல வித்தின் 1 day ஒரு நாள் ஆயிருக்கு, அது சுத்தமா கிளியர். ஏன் நம்ம சைதாப்பேட்ட இது இருக்கு, சப்வே இருக்கு பாருங்க, சுத்தமா தண்ணி கிடையாது. கோடம்பாக நினைக்கிறேன் அந்த இடங்கள்லயே தண்ணி இல்ல. அதே மாதிரி கோடம்பாக்கம் சப்வேயும் சரி, அங்கேயும் தண்ணி இல்ல. இதெல்லாம் போட்டோ வந்திருக்கும். இப்ப இதுக்கு முன்னாடி மறைஞ்சிரும், இதுக்கு முன்னாடியே போடுறாங்கல்ல. நான் கேக்குறேன், இவ்வளவு போட்டோ போறவங்க இதுக்கு முன்னாடி சப்வேல எவ்வளவு தண்ணி நின்னுச்சு, இப்ப எத்தனை சப்வேல தண்ணி நிக்குது? அதை ஒரு போட்டோ கூட அதை எடுத்து போடுங்களா? போடுங்க. ஏன்னா வேலை நடந்துருக்குது, வேலை நடந்து நிறைய சப்வேக்கள்ல தண்ணி இல்லாம இருக்குது. இப்ப சைதாப்பேட்ட பக்கத்துல நேத்து சாயங்காலம் நான் பார்த்தது, மாலை ஒரு 5 மணி அங்க சாயங்காலம் அந்த குவம் ஓரமா உள்ள வீடுகள் இருக்கும்ல, அங்க அங்க வந்து இந்த மழை தண்ணி உள்ள போயிருச்சு. நேத்து சாயங்காலம் வந்து மழை தண்ணி எல்லாம் வெளில வந்துருச்சு, அதுக்கப்புறம் கிளீன் பண்ணிருந்தாங்க உள்ள போய், அந்த மண் எல்லாம் அடைஞ்சிருக்கணும் அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அநேகமாக மறுபடியும் பொருட்கள்லாம் வச்சு அவங்க வீட்டுக்குள்ள போயிருப்பாங்க. இது நேற்று அங்கே நடந்தது. நான் வந்து நான் பெங்களூர் ஹைவேஸ்லேருந்து வரும்போது கோயம்பேடு போயிட்டு, கோயம்பேடுலேருந்து நேராக நான் 100 அடி ரோடில் போயிட்டு நேராக வடமல்லி வழியாக போயிடலாம்னு பார்த்தோம். பார்த்தா அரும்பாக்கம் ஸ்டேஷன் கட் பண்ணிட்டாங்க, தண்ணி நிறைய நிற்குது, போக முடியாதுட்டாங்க. ஸோ புரிஞ்சிக்க முடியுது, போவாதீங்க, ஆபத்தாரு, எந்த பஸ்ஸும் போக முடியாதுன்னு கூட்டம் பண்ணி விட்டாங்க. சரின்னு அப்படியே நான் சின்ன நர் வழியாக உள்ளே பூந்தலாம், அந்த மார்க்கெட் ரோட் வழியாக உள்ளே பூந்தேன், சின்ன நர் லெஃப்ட் கட் பண்ணேன். அங்கே உள்ளே போனால் நிறைய தண்ணி, அதாவது அந்த வாட்டர் டேங்க் இருக்கும்ல, அதுக்கு பின்னாடி ஒரு ஏரியா இருக்குது. சின்ன ரெண்டு சைடு இருக்குது, கோவம் ஒன்று, இந்த சைடு ஒன்று. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக நிறைய தண்ணி நிற்குது. அங்கே எவ்வளோதுன்னா கிட்டத்தட்ட என்னோடய முட்டி கால் வரைக்கும் எனக்கு தண்ணி இருந்துச்சு. அங்கே இன்னும் தண்ணி நிற்குது. அங்கே நான் போகும்போது ஒரு 5-6 மணி இருக்கும் ஈவினிங். மக்கள்லாம் அங்கேருந்து வெளில வந்துட்டு இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் தண்ணி நிறையா இருந்தது, அது வடியாத பகுதி கண் கூட நான் பார்த்தேன். அது என்ன சரி செய்யலை தான், அது வந்து காவா உரமும் உள்ளது, அது வந்து எங்கேயும் பண்ண முடியாது. இப்போ ரோட்டில் தண்ணி மழை பெய்யுதுன்னா வடித்து விடுறதுக்கு ஒரு வடிகள் கட்டியிருப்பாங்க, அது காவ வரமும் உள்ளது, இன்னும் வடியாமல் இருக்குது. அதுக்கு வந்து அதிகாரிகள் பொருட்படுத்தான். அதனால இந்த மாதிரி 3 ஏரியாக்கள் இருக்குது. இதில் பாதிக்கப்படாத ஏரியான்னு ஒன்று இருக்குது, இதில் பாதிப்படைஞ்சு மீண்ட ஏரியா அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்னமும் மீளாத ஏரியா, 3 ஏரியாக்கள். கேட்கணும், நான் இன்னைக்கு 1 நாள் கழிச்சு வரும்போது காஞ்சி போயிருந்தது. மழை பெஞ்சதுக்கான தடமே இல்லை, அவ்வளோ காஞ்சி போயிச்சு அந்த இடம். கேக்க நேரில் சுத்தமாக எவ்வளோ மழை பெஞ்சாலும் தடமே இருக்காது. ஆமாம், இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது கேக்க நேரில்லாம். எனக்கு அந்த வடிகள்லாம் சரி பண்ணியாச்சு, அதனால அப்படி தான் இருக்கும் அந்த ஏரியா. ஸோ இப்படி 3 ஏரியாக்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாமே 3வது ஏரியா தான் அப்படி இது இருக்கு. அது மேடவாக்கமாக இருக்கட்டும், அல்லது பள்ளிக்கரண பக்கமாக இருக்கட்டும், செம்மஞ்சேரியா இருக்கட்டும், வட சென்னையில் இன்னும் சில பகுதிகளாக இருக்கட்டும், இதெல்லாம் தான் 3வதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான். இது 2023 உள்ள சூழல். ஆனால் இந்த 3வதுன்னு நான் சொன்ன இது இன்னும் தண்ணி விடியாமல் இருக்கே அப்படிங்கிறதுக்கு அரசு கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அரசு நீங்கள் தாராளமாக கேள்வி கேளுங்க, 4000 கோடி என்ன ஆச்சுங்கிறத சத்தமாகவே இன்னமும் கேள்வி கேளுங்க. அங்கே உள்ள அதிகாரிகளை கேள்வி கேளுங்க, மேயரை கேள்வி கேளுங்க, கவுன்சிலர் கேள்வி கேளுங்க, எம்எல்ஏவை கேள்வி கேளுங்க, தாராளமாக கேளுங்க, எங்களை நிவாரணப் பொருள் பத்தலைன்னு சொல்லுங்க, அல்லது ஏன் இப்படி இருக்குங்கிறத கேள்வி கேளுங்க. நான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லவே இல்லை. இது 2023 உள்ளது, 2015 எடுத்துக்கங்க. 2015 இந்த 3 வகை கிடையாது, ஒரே வகை தான், எல்லா பக்கமும் தண்ணி நிற்கும், அவ்வளோதான். இப்போ தண்ணியே நிற்காத ஏரியா, தண்ணி நின்று 1 நாளில் வெளியில் எடுத்தது, 3வது இன்னமும் வெளியில் எடுக்காமல் இருக்கிறது. ஆனால் 2015 முழுக்க சென்னை முழுக்க ஒரே இடம் தான், எல்லாருக்கும் தண்ணி நிற்கும், அவ்வளோதான். அது மெயின் ரோடு, மேப்பாலம், கீப்பாலம், சைடு பாலம், அது வந்து கேக்கனாறு, அல்லது வந்து கொடுங்கையூர், அல்லது வியாசரப்பாடி, அது நீங்கள் எந்த ஏரியா எடுத்துக்கிட்டாலுமே எல்லா இடங்களும் தண்ணி நின்றுச்சு 2015. அப்போ அந்த அப்படி உள்ளதை ஒரு 3 ஏரியாவை பிரிக்க முடியுது, பாதிக்கப்படாமல் ஒரு பகுதி அப்படிங்கிறது. இன்னொன்று பாதிப்படைஞ்சு சில நேரங்களில் விடைஞ்சது, பாதிப்படைஞ்சு 1 நாளில் விடைஞ்சது, இன்னும் வடியாமல் இருக்கிறது. அப்போ இந்த 3-4 சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த வடிஞ்சதெல்லாம் அதெல்லாம் எப்படி வடைஞ்சதுனாக்கா, இந்த தூர்வாடுற பணி மூலமாக தான் நடந்திருக்கு. 4000 கோடியில் அதிமுக போய் திமுக வந்ததுக்கப்புறம் அந்த தூர்வாரும் பணிங்கிறது மிக தீவிரமாக எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த தண்ணி நிற்கிறதுங்கிறது சில ஏரியாக்களில் மட்டும்தான் இருந்துச்சு, பல ஏரியாக்களில் தண்ணி நிற்பது என்பது இல்லை. எக்ஸாம்பிள் எங்கள் வீடே வச்சுக்கலாம், எங்கள் வீட்டுக்கு அப்படி தான், தண்ணி வந்து கொஞ்சம் மழை பெஞ்சாலும் நிற்கும், சிமெண்ட் ரோடு இருக்கும், முட்டிக்கால அளவுக்கு தண்ணி நிற்கும். நம்ம தண்ணி ஓடட்டோம்னு சொல்லி இதை திறந்துட்டோம்னு வச்சுக்கலாம், உள்ளே உள்ள தண்ணி மேலே வரும், அதனால் திறக்க மாட்டாங்க.
இப்போ என்னாக்கா திறந்து விட்டோம்னாக்கா தண்ணி கீழே ஓடிடும், அந்த அளவுக்கு தூர்வார் இருக்காங்க. அதனால தான் எங்க வீட்டுக்கு கீழே அந்த போட்டோ, எங்க வீட்டுக்கு கீழே எடுத்த போட்டோ ட்வீட்டே பண்ணியிருந்தேன் அன்னைக்கு. அன்னைக்கு எங்க வீட்டுல சுத்தமா தண்ணி இல்லாது, தண்ணி மழை பெய்யற பண்ணிக்கும், திரும்ப மழை பெஞ்சு 2-3 hours சுத்தமா ஓடிடும். இதெல்லாம் ஏன்னாக்கா இந்த வடிகால் சரி பண்ணதுனால இந்த பிரச்சனை இல்லாம இருக்கு. நீங்க கேட்ட 4000 கோடிங்கிறது தான், ஆனா இதெல்லாம் போதாம இருக்கா, அல்லது இந்த வேலை இன்னும் சரியா நடக்கலையா, இந்த பணி முடிஞ்சிருச்சான்னு முடியலையா, 4000 கோடி செலவு பண்ணிட்டாங்களா, ஆமா உண்மையிலேயே 4000 கோடி செலவு பண்ணாங்களா, அல்லது சில ஏரியாக்கள்ல மட்டும்தான் இந்த வேலையை முடிச்சுட்டு சில ஏரியாக்கள் முடிக்காம வச்சிருக்காங்களா, இந்த வெள்ளை அறிக்கை வேணுமா, இதெல்லாம் தாராளமா கேட்கணும். இதை பற்றிய வெள்ளை அறிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் என்னென்ன நடத்திருக்கு, எங்க நடக்கல, இது எல்லாத்தையுமே கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு, ஆளுங்கட்சிக்கு இருக்கு, ஆளுங்கட்சிக்கு இருக்கு. அதை தான் எடப்பாடியார் அவர்கள் மிக தீவிரமா கேட்டிருக்காரு, தெளிவா கேட்டிருக்காரு. அவர் 4000 கோடி எங்கன்னு ஆபாயத்தனமா கேட்கல, வெள்ளையரிக்கு எங்கன்னு வெளியிட முடியுமா, அந்த கணக்கை வெளியிடுங்க. எங்கெங்க செலவு செஞ்சு, எங்க செலவு செய்யல, எந்த ஏரியா போய் காசு போணுச்சு, யாரு காசு வேணா, கான்ட்ராக்டர் யாரு, எங்க சம்பந்திக்கிட்டே கொடுத்தீங்களா இல்ல வேற யார்ட்டும் கொடுத்தீங்களா, டீடைல் வெள்ளையரிக்கே கொடுங்க. ஏன் கௌரவத்தை கேக்குறா தெரியுமா, ஏன் கேக்குறாரு, எதிர்கட்சி தலைவர் அதேதான், அந்த அந்த போஸ்டிங் தான், அதெல்லாம் கிடையாது. இன்னொரு விஷயம் அதுக்குள்ள இருக்கு, இப்ப இந்த 4000 கோடி இருக்குல்ல, ஏடிஎம்கே ஆட்சியில, ஐயா எடப்பாடியார் தலைமையான ஏடிஎம்கே ஆட்சியில 8800 கோடி ரூபாய் இதே மாதிரி வடிகால் மழை, 8000 கோடியா மழை நீர் வடிகால சரி பண்றேன்னு 8800 கோடி ரூபாய்க்கு பில்ல போட்டிருக்காரு நம்ம தலைவர். இப்ப 4000 கோடிக்கே நீங்க அம்புட்டு கேள்வி கேட்கணும்னு நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். என்னென்ன கேள்வி கேட்கணும், கேளுங்க, சட்டையை பிடிச்சி கேளுங்க, அல்லது சட்டப்படாம வராங்களா, பனியன் பிடிச்சி கேளுங்க, எது போட்டு வந்தாலும் பிடிச்சி கேளுங்க, எதுவுமே போடலையா கால திருவி கேள்வி கேளுங்க, நம்மளே சொல்றோம். இப்ப 4000 கோடிக்கே அம்புட்டு ரோச நம்மளுக்கு கோவம் வருதுனாக்கா 8800 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டு கோவம் வரணும், இப்ப நம்மளுக்கு எம்புட்டு கோவம் வரணும். இந்த வாரம் இதுதான் இந்த பேப்பர் நியூஸ், 8800 கோடி ரூபாய் இதே மாதிரி இந்த மழைநீர் வடிகாலம் நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜி எடப்பாடியார் ஜி அவர்கள் பில்ல போட்டு, இப்போ அது 8800 கோடி ரூபாய் எங்கே அப்படின்னு 4000 கோடி ரூபாய் எங்கே என்று கேள்வி கேட்ட இந்த அனகோண்டா அரசியல், அந்த பிரகஸ்பதிகள், அந்த புருட்சி தளபதி நம்ம விஷால் அவர்களோ, அல்லது இந்த மாமா பயலோ, கரிகஞ்சியோ, சீமாரோ, மரியாதைக்குரிய அண்ணன், மரியாதைக்குரிய அயோக்கியர் சீமார், சீமானார், சீமானார், ஆமா எடப்பாடியார் சீமானார், சீமானார், சீமானாரோ, அல்லது இந்த அண்ணாமலைன்னு சுத்திட்டு இருக்க அண்ணாமலையாரோ, ஆமா இந்த ஆபாயில் அறவேக்கட அண்ணாமலையோ, இன்னும் இந்த தற்கொலை முண்டங்கள் என்ன பேசிட்டு இருக்கோம், 4000 கோடி எங்கிட்டு இது பூரா 8000 கோடி எங்கன்னு கேள்வி கேட்டிருப்பீங்களா, என்ன கேச்சுனீங்க, ஏண்டா பைத்தியக்காரன் நாய்களா அப்படின்னு சத்யா கேள்வி, ஏன் கேட்க மாட்டேன், மக்கள் பக்கம் நிக்க மாட்டேன், அப்ப அதிகாரத்தின் பக்கம் நிப்ப, சரி அவங்க எல்லாம் கும்பலா இருக்காங்க, ஒன்றியத்தரோட இதுல இருக்காங்க, அதனால கேள்வி கேட்டா பிரச்சனை ஆகும்னு யோசிக்கிறான், மக்கள் பக்கம் நின்று பேசு, அவன் மக்கள் இந்த கேள்வி கேட்பானா இல்லையா, அவன் எங்க எல்லாத்தையும் இழந்து நினைக்கிறாங்க, போனாங்க அப்படிதான் கேள்வி கேட்பான், ஏண்டா நாயே சொல்லிட்டு போனா பரதேஷ் நாயே இப்படி முட்டை போட்ட மாதிரி முழிக்கிறாரு, அவன் அப்படிதான் கேள்வி கேட்பான், அப்ப அதை நீ கேளுங்கன்னு சொல்லி ஏன் பயப்படுறீங்க, நீங்க ஏன் தெரியுது அதிகாரத்தின் பக்கம் போறீங்க, என்ன போல அப்புறம் எப்படி மக்கள் பக்கம் தான், அப்புறம் அப்புறம் மக்கள் பக்கம் கேளு கேளு கேட்ட எல்லாம் சரிதான் கேட்டுறேன், இவர் கேட்டது நான் ஒதுக்கிறேன். அப்ப அந்த 8800 கோடி ரூபாய் எங்க அப்படின்னு என்னைக்காவது நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா, இப்ப ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஏன் தெரியுமா 4000 கோடி எங்கன்னு கேட்கல, திரும்ப திமுக காரன் கேட்பான் சட்டமன்றத்தில் விட்டு விட்டு 8000 கோடி எங்க எங்க எடுத்து வச்சுட்டு நகரு, 8000 கோடி எடுத்து வை, எனக்கு எடுத்து வச்சு நகர், இப்போ 4000 கோடி ஒதுக்கினாங்கல்ல மழைநீர் வடிகளுக்கு, இப்போ 8000 கோடி ஏற்கனவே ஒதுக்கியாச்சு, அது எப்போ ஒதுக்குனாங்கனாக்கா 2015, அதுக்கப்புறம் எடப்பாடியார் தலைமையில் ஆச்சு, 2015 அப்புறம் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு 6 வருஷம் ஆச்சு, இந்த 6 வருஷம் 2016 தான் ஜெயலலிதா என்ன, ஆமாம் இப்போ 2015 அப்புறம் வந்து 6 வருஷம் அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கு, அதில் கிட்டத்தட்ட 4 வருஷம் எடப்பாடியார் மட்டுமே ஆட்சியில் புரிஞ்சிருக்காரு, அவர் பிரியில் தான் இந்த 8000 கோடி வாங்கியிருக்காங்க. எனக்கா அந்த 2015 அப்புறம் அந்த கஜா புயல் அதெல்லாம் வந்து ரெண்டு புயல் மட்டும் பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன், அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க 8000 கோடி ஒதுக்கி சரி பண்ணியிருக்காங்க, கஜா புயல், தானே புயல், சரி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ பண்ணோடனே திமுக ஆட்சி வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மழைநீர் வடிகாலம் நாங்கள் சுத்தம் பண்ண போகிறோம்னு சொல்லி 4000 கோடி ஒதுக்குறோம்னு சட்டமன்றத்தை சொல்லும் பொழுதோ, அல்லது ஜிஓ பாஸ் பண்ணும் பொழுதோ, அல்லது செய்திகளில் வரும் பொழுதோ, இதே எடப்பாடியார் அன்னைக்கு வெகுண்டிலிருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கணுமா இல்லையா, யோ நாங்கள் 2015 ஏகப்பெரிய பெரிய பாடத்தை கற்றுக்கிட்டோம், அதுலேருந்து மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி 8000 கோடி 8800 கோடி ஒதுக்கியிருக்கோம், ஒதுக்கி ஒட்டுமொத்தமாக நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோங்க, அது வந்து வேற பேர் மாப்பிள, இது அவங்க பண்ணது குடிநீர் மராமத்து பணிகள் நினைக்கிறேன், குடிநீர் மராமத்து பணிகள் நீ பேப்பர்லயே இருக்கு, அது வடிகால் வடிகாலும் உண்டு, அதுல வடிகாலும் சேர்த்துதான் வருது அதுல. அப்ப அன்னைக்கே வந்து இந்த பாருங்க 8800 கோடி ரூபாய் நாங்கள் பில்லு போட்டு இதுல எல்லாம் முடிச்சிட்டோம்,
ஒட்டுமொத்தமாக இனி தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள சென்னையில் மழை பெஞ்சாக்கோ அல்லது செம்பரம்பாக்கிலேயும் தண்ணி வந்துருச்சு திறந்துவிட்டோம் அப்படின்னு எந்த இந்த மாதிரியான செய்திகள் வந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வரவே வராது. ஒரு பிட்டு தண்ணி நிக்காதுங்க. பிட்டா ஒரு சொட்டு தண்ணி நிக்காது. சொட்டு தண்ணி சொல்றேன் பிட்டு தண்ணி போறது. ஒரு ரைமிங்ல போகும்போது நீ வேற குறுக்கால மறுக்கால வந்துகிட்ட. அதனால ஒரு சொட்டு தண்ணி நிக்காது. சொன்னது யாரு? ஐயா எடப்பாடியார். இல்ல ஐயா வேலுமணியார் அவர்கள். வேலுமணியாரா? அவர் சொன்னா எடப்பாடியார் அவர்கள் பில்லு போட்டது. வேலுமணியார் அவர்கள் பிரஸ்ல கேட்கும்போது சொன்னது பொட்டு தண்ணி நிக்காதுங்க சொட்டு தண்ணி. இனிமே அதெல்லாம் இந்த மாதிரி சம்பளம் வாங்க தண்ணி வந்துருச்சு மழை ஒரு சொட்டு தண்ணி நிக்காதுங்க பூரா நான் க்ளீன் பண்ணிட்டோம் சொன்னது அவரு. அந்த வீடியோ நீங்களே பாருங்க. சம்பரமக ஏரியிலிருந்து அந்த மாதிரி எல்லாம் தண்ணி வந்தா கூட சென்னைக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் அவர் தானே கேள்வி கேட்கணுமா? அதான்ப்பா. அப்போ 8,000 கோடி ரூபாய் ஒதுக்கி அதுக்குள்ளே மழை நீர் வடிகால்லாம் நீங்கள் சரி பண்ணிட்டோம்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அப்போ திரும்ப திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சட்டமன்றத்தில் அல்லது தனிப்பட்ட முறையில் 4,000 கோடி ரூபாய் ஒதுக்குறோம் அப்படின்னு திமுகவிலேருந்து ஒரு ஆணை வரும் பொழுது நீங்கள் கோவப்பட்டுருக்கணும்ல. நாங்கள் ஏற்கனவே சுத்தம் பண்ணிட்டோமே, நீங்கள் என்ன 4,000 கோடி ரூபாய் மக்களோட பணத்தை ஆட்டை போட பார்க்குறீங்க? இந்த பாருங்க பில்லு சரி பண்ணிட்டோம் வேணால் செக் பண்ணீங்க சொல்லியிருக்கலாம்ல. ஏன் சொல்லலை? என்ன வேலை பேலன்ஸ் வந்திருக்கும்? வேலை செய்யவே இல்லை. காசு இருக்கு. அதுதான் இப்போ 4,000 கோடி எங்கன்னு கேட்டாங்க, 8,000 கோடி எங்கன்னு திரும்ப அவங்க கேட்பாங்க. அதனால லேக்க என்ன பண்ணுறாங்களா? சரி சரி அந்த வெள்ளை இருக்க அது இது கான்ட்ராக்டரு ஓகே ஓகே ரைட்டு விடு. கேட்டால் உடனே ஒரு இட்லி 1,00,000 காக்கலி இருவாங்க, இட்லி 1,00,000, சட்னி 1,10,000, பொங்கல் 20,000 எழுதிடுவாங்க. அப்புறம் அப்போ இன்னைக்கு கேள்வி கேட்கணும், 4,000 கோடி எங்கன்னு கேள்வி கேட்குறேன். நீங்கள் எல்லாருமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை. 8,000 கோடி ரூபாய் எங்கன்னு எடப்பாடியாரை பார்த்து முதல்ல கேட்கணும். நீங்கள் தான் 8,000 கோடி ரூபா ஒதுக்குனீங்க, அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? இப்போ நீங்கள் ஒழுங்காக வேலையை முடிச்சிருந்தீங்கன்னா இந்த 4,000 கோடி மிச்சம் ப்ளஸ் தண்ணி நின்றுருக்காது. இப்போ நீங்கள் முடிக்காமல் விட்டுட்டு போனதுனால 4,000 கோடி வச்சு அவங்க ஒரு வேலையை பார்த்துருக்காங்க, ஒரு பக்கம் வேலை பார்த்துருக்கு, ஒரு பக்கம் வேலை நடக்கல போல் இருக்கு. பாய் தான் நடந்துருக்கு. நம்மளே பார்த்தோம்லப்பா, போன 1 வருஷத்தில் எங்கே பார்த்தாலும் நோண்டி போட்டிருந்தாங்க, நிறைய வேலை நடந்துச்சு. இடையில மழை வந்தப்போ கூட அது தண்ணியெலாம் போயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் நோண்டி போட்டிருந்தாங்க. கேட்டால் வந்து வடிகால் வரையும், வடிகால் வடிகால் நோண்டுறோம் நோண்டுறோம், அங்கே நோண்டுறோம் இங்கே நோண்டுறோம், சென்னையே நோண்டி போட்டு வச்சிருந்தாங்க. இப்போ அதனுடைய பலன் தான் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் இருக்குது. அதோட இன்னொரு பக்கம் ஸ்மார்ட் சிட்டிங்கிற பேரில் இவங்க இதை பண்ணி வச்சுருந்தாங்க. டீநகர் பக்கம், டீநகர் பக்கம் லைட்டாக மழை பெஞ்சாலும் ஃபுல்லாக நிற்கும். அப்புறம் திரும்ப திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ளே நோண்டி பார்த்தோம்னா ஏகப்பட்ட கசடுகள் எதுவுமே தூர் வரவே இல்லை. அதெல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் டீநகர்லாம் தண்ணி ஓரளவுக்கு இல்லை நிற்காமல் நிற்கிது. ஸோ இந்த அளவுக்கு பண்ணும்பொழுது நீங்கள் முதல்ல கேள்வி வைக்க வேண்டியது எடப்பாடியார் அவர்களை. அவரை கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எங்கே இந்த 4,000 கோடி ரூபா எடுத்து வை, முதல்ல அந்த பில்லு கொண்டு வா, இந்த பில்லு கொண்டு வா, அப்படி கேளுங்க. இப்போ இதெல்லாம் கேள்வி கேட்குறதுக்கு முதல்ல எடப்பாடியாருக்கு என்ன தார்மீகம் இருக்குன்னு நான் கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், திமுக கேள்வி கேட்கக்கூடாதா? தாராளமாக கேளுங்கன்னு சொல்கிறேன். இன்னும் எக்கச்சக்கமாக கேளுங்க, சரமாரியாக கேளுங்கன்னு கேட்குறேன் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அதிமுகவும் கேள்வி கேளுங்க. அவங்க ஆட்சியில் 8,000 கோடி ரூபா ஒதுக்குனாங்கல்ல, எதுக்கு ஒதுக்குனீங்க? அது என்ன பணி பார்த்துருக்கு, என்ன வேலை செஞ்சுருக்கீங்க? யாருமே கேட்கல. அதெல்லாம் அதிமுகவுக்கு மட்டும் சலுகை. இந்த நாட்டாம படத்தில் செந்தில் மிச்சர் திண்டியாஸ் கேப்பா அப்படில அந்த மாதிரி அவர் மட்டும் நேக்க அவன் அப்படித்தாங்கன்னு சொல்லிடுறது. அதிமுக அப்படித்தாங்க அப்படியே முடிஞ்சு போச்சா? நீ அண்ணன் கூட அறிக்கை வெளியிட்டு இருக்கா? சீமானவர் வெளியிட்டு இருக்காரா? என்ன அண்ணா வெளியிட்டு இருக்கா அறிக்கை பார்த்தியா? என்ன சொல்லிருக்கான்? திமுக ஆட்சிகள் தான் லட்சணம் தின்னு விட்டாங்க. இந்த திராவிட கட்சிகளே இப்படிதான் திமுக சொல்லிட்டு திராவிட திமுக அதிமுக சொல்லு. திமுக திராவிட கட்சிகளாக திமுக அதிமுக சேர்த்தனப்போ வரும். இப்போ திமுக திட்டம் போது திமுக திட்ட வேண்டியது. அப்புறம் இப்போ திராவிட கட்சிகள் அதிமுக வரும்போது திராவிட கட்சிகளே இப்படி தான் இதான் தெரிஞ்சு போச்சு இல்லை அவன் லட்சணம். இப்போ இதை கேட்கறதுக்கு முதல்ல எடப்பாடியார் கலைஞர்னு கஜா புயல்னு வரும்பொழுது ஐயா என்ன பண்ணிருக்கணும், கஜா புயல் எச்சரிக்கை விட்டாச்சு, இருந்து வேலையை பார்க்கணும்ல அதிகாரிகளுக்கு உத்தரவுன்னு அதெல்லாம் இல்லை. அதான் இப்போ எஸ்வி சேர் வீட்டில் பால் பாக்கெட்லன்னா ஐயாவே கொண்டு கொடுத்துட்டு வருவாங்கிறது வேற விஷயம். அப்படி இல்லைனாக்கா இப்போ ஏதாவது பியூர் வெஜிடேரியன் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இந்த ஆட்சியில் கூட சில பேர் வந்து பியூர் வெஜிடேரியனாக வீட்டுக்கு உணவு வாங்கி கொடுப்பது, அப்புறம் ஜீப் வைத்து அவர்களை அழைத்து வருவார். அப்ப எங்கிட்ட செம்மஞ்சேர்ல இருந்து கத்து கிடப்பா அவங்க யாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, அதனால நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அதனால ஐயா என்ன பண்றாருனாக்க, கஜா புயலப்ப இல்லை இது கொடுத்து அறிக்கை எதிர்த்து கொடுத்துட்டாங்க, வார்னிங் கொடுத்துட்டாங்க, ஐயா என்ன பண்ணாரு, டாடா காமிச்சிட்டு அந்த போட்டோ போறீங்க, எவ்வளோ அருமையாக சீக்கிரம் மாமனாருடைய விருந்துக்கு போறாப்புல மனசு எந்த பெண்களுடைய கால விழுவேன்.
ஆனா வீட்டுல போய் வீட்டுல உள்ள பெண்ணுடைய காலில் விழுக முடியாதுல்ல, அங்க ஆண்மை அங்க நிக்குதுல்ல, பண்ண முடியாதுல்ல. இல்ல அதனால நம்ம போயிடுவோம், கேள்வி கேள்வி அதாவது முச்சுக்குவோம் அப்படின்னு விழுந்து போயிட்டா. அங்க காலில் விழுவாம இருந்தா வீடு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், இங்க காலில் விழுந்தாதான் இங்க நம்மளுடைய நம்மளுடைய கண்ட்ரோல் இது இருக்கும். நான் புத்திசாலித்தனா இப்ப இந்த வெள்ளத்து கூட வந்தா அந்த தண்ணி இப்ப நேற்று கொடுத்தாரு, நான் பார்த்தேன் சாப்பாடு கொடுத்தாரு, போட்டோ பார்த்தேன். அதேதான் அவ்வளவுதான் பண்ணாப்புல. அது எழுத்து நம்ம வந்திருக்காப்புல ஊர்லேருந்து ஜெயலலிதாவோட இறந்த நாளா டக்குன்னு மயக்க பிடிச்சி இந்த நன்னாளிலே நன்னாளிலே எப்ப இறந்த நாள் நன்னா நீங்க யோசிச்சு பார்க்கணும். அவருக்கு நல்லா இல்ல அதேதான் அவருக்கு நல்லா இல்ல இந்த நன்னாளிலே அப்படின்னு அவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் சரி தலைவர் வந்திருக்காருன்னு கட்சிக்காரர் ரெண்டு இடத்துல ஏதாவது ஃபோர் போட்டிருக்காங்க, ரெண்டு இடத்துல போயிருக்காப்புல பரிமாறி இருக்காப்புல அந்த ஃபோட்டோ ஷூட் தான். சோறு வாங்குறவனுடைய மனநிலை யோசிச்சு பாருங்க, இவங்களுடைய கட்சி மாநாட்டிலேயே இவங்க புளிச்சோறு தான் போடுவாங்க, இவங்க என்ன பெருசா பிரியாணியாக போட்ட போறாங்க, அங்கேயே புளிச்சோறுனா இங்க என்ன போட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு கருமத்தை போட்டுட்டு ஒரு போட்டோ ஷூட் போட்டு கிளம்பிட்டாப்புல. இதுக்கு வெயிட் பண்ணல, ஒரு நாள் கூத்து திமுக விட்டு அதிமுக தமிழ்நாட்டுல இருக்கு, திமுக ஓரம் கட்டியாச்சு அவரே வரத கையேந்தி வாங்கி சோத்திக்கிறாப்ல, அவருக்கே ஒரு இது இருக்குது. நீங்க என்ன பண்றீங்க சார் எடப்பாடியார், கேட்க தோணுதா இல்லையா? அதனால நீங்க கேட்க வேண்டிய கேள்வியா, அதிமுக தவறு செஞ்சுன்னா அதிகமா கேளுங்க, அது ஏதோ சிறப்பு சலுகை கொடுத்து அவங்கள சைட்ல மிச்சத்தை இங்க விட்டு அனுப்பிச்சு விட்டுறது, அதுதான் நம்ம கடுப்புகளாக. இது மட்டும் இல்ல, இந்த 4000 கோடி ரூபாய் இங்க அப்படிங்கும் பொழுது வேலை செய்யறாங்களா அரசு அலுவலர்கள், எவ்வளவோ டான்ஜெட் கோல் வந்து இவங்க இபிஎஸ் சார்ந்தவங்க அவங்க ரொம்ப கஷ்டம். அது நீங்க அந்த கம்பியில உட்காந்து வேலை செய்யறதுங்கிறது நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், நான் ட்விட்டர்ல கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த மழையில இந்த பணியாளர்கள் உட்காந்து வேலை செய்யறாங்க. இதே மாதிரி பல இடங்கள்ல மேயர் பிரியாவரனா இருக்கட்டும், அரசு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், அவ்வளவு மழையிலயே அவங்க ஒரு சின்ன காவலர்கள் இணைப்பு மீட்பு குழு, ஆமா தேசிய ராணுவ படை எல்லாருமே வந்து எல்லாருமே களத்துல இறங்கி வேலை செய்யறாங்க. இப்போ இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, செய்யாமல் இல்லை 2015 வேலையே செய்யல, அதான் பிரச்சனை. லேட்டாக வந்தாங்க, லேட்டானா எப்போ வருவீங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுதான் 2015 வேலை பார்க்க போகிறாங்க, அவங்க வரலையே ஆர்டர். 2015 2023 வித்தியாசம் இதுதான், இதுதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் இதனால 2023 பெட்டர், 2015 பெட்டர் அப்படின்னு சொல்லும் வகையில், அல்லது இந்த திமுக அரசு வேலையே செய்யலை அப்படின்னு சொல்லும் வகையில் நீங்கள் திமுக அரசை கேவலப்படுத்தலை ராஜா, இது பிஜேபியாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், நீங்கள் இது இப்படி சொல்வதன் மூலமாக திமுக என்கிற கட்சியை நீங்கள் அசிங்கப்படுத்துறதுனால புரிஞ்சுங்க. அதன் மூலமாக அங்கே வேலை செய்கிற அரசு பணியாளர்கள் இருக்காங்களே, தங்களுடைய உசுர பணையை வச்சு வேலை செய்கிற அரசு பணியாளர்கள், அவங்கள நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க. ஒரு பணியாளர் இறந்து போயிருக்காரு, இது நியூஸ் கட்டு பாருங்க, இந்த மலையில் வேலை செய்ய போய் இறந்து போயிருக்காரு மின் பணியாளர். இன்னொருத்தர் தன்னார்வலர் ஒருத்தர், ஒரு பையன், சின்ன பையன், 22 வயசு இருக்கலாம், மேபி இந்த போட்டோ பாருங்களேன், இந்த பையன் இறந்து போயிட்டாப்ல. ஒரு காவலர் நிறைய பதிவுகள் வந்து காவலர் இறந்து போயிட்டாரு, ஒரு காவலர் இறந்து போயிருக்காரு. இன்னும் இறப்புகள் இதே மாதிரி அரசு பணியாளர் அங்கங்கே இறக்கிறது அல்லது இதில் வந்து அடிபடுறதுங்கிறது நிறைய இருக்கு. இப்போ நீங்கள் வேலையே செய்யலங்கிற பட்சத்தில் சொல்கிறீங்கல்ல, இப்போ இவங்கெல்லாம் வேலை செய்யல, இப்போ சும்மா வேடிக்கை பார்க்க போனவங்களா, ஓரமான வேடிக்கை பார்த்துட்டு வந்தவங்களா, இப்போ யார் நீ கொச்சப்படுத்துற, அரசு பணியாளர்களை கொச்சப்படுத்துற, இறந்து போனாங்கல்ல இவங்க வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரையும் கொச்சப்படுத்துல, அவருடைய வேலையை கொச்சப்படுத்துற நாய்களை, ஏதாவது வாய்க்கு வந்து அதாவது போதாமல் இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஏரியாவில் வேலை செய்யலைங்க, இந்த ஏரியாவில் உள்ள தண்ணி இருக்குது, அங்கே ஆள் போகலைங்க, நிறைய பதிவுகள் வருது, அதை எடுத்து பேசுங்க, அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட செய்யற, அதை கொண்டு போய் அரசுகிட்ட செய்யற. நீ இன்னொரு கூட சொல்கிறதுக்கு பதிலாக அதை எடுத்து உன்னோட பவரை யூஸ் பண்ணு, பேசுகிறீங்களே நீலாம், இந்த எதிர்கட்சி தலைவர் அந்த கட்சியும் ஒன்று வச்சுருக்கீங்கள, நீலாம் பேசு, உனக்கு எப்படின்னு தெரியும், நீ உனக்கு வந்து கட்சிக்கு நிதி வேணும்னா கேட்குறீல, நிதி போட்டு கேட்குறீல, காசு கொடுக்கணும், பிச்சை எடுத்து வாழ தெரியுதுல, இந்த மக்களுக்காக பிச்சை எடு, ஒரு ட்வீட் போடு, ஃபோன் போடு, இங்கே பிரச்சனையாக இருக்குது, இங்கே வந்து கொடுங்க. இவங்க சாதிக்காரங்கள் இருக்கிறாங்களே அவங்கள ஃபோன் போட்டு இந்த பெரிய பெரிய சாதிக்கார பணக்கார சாதிலாம் இருப்பாங்களே அவங்கள வர சொல்லுங்க, வர சொல்லி வந்து அது மாதிரி சோறு இல்லை தண்ணி இல்லை என் மக்களுக்கு உதவுங்க. இப்போ மட்டும் எந்த சாதிக்காரனையும் வர மாட்டேங்கிறீங்க, வரமாட்டேங்க, இந்த சாதி கட்சிக்காரன் வரது இல்லையா இப்போ மட்டும் இதுக்காக. இந்த நீங்கள் சொன்ன சரியான பாயிண்ட் பார்த்தா, இந்த சென்னை முழுக்க பாதிக்கப்பட்டதில்ல, எல்லா சாதிக்காரனும் உணர்ந்தான், ஆனால் எந்த சாதிய சங்கமாவது களத்தில் இறங்கி யாருக்காவது உதவி, உங்கள் சாதிக்கே நீங்கள் கூட நீங்கள் உதவி பண்ணீங்க, ஆமாம் அப்படியாவது நீங்கள் உதவி பண்ண வந்தீங்களா, இல்லை யார் வந்து இப்போ எத்தனை பேருக்கு உங்கள் சாதி வந்து ஆர்எஸ்எஸ் காரன் மட்டும் தான் கரெக்டாக வந்து மயிலாப்பூர் நினைக்கிறான், இல்லை இப்போ பாதிக்கப்பட்டீங்களா, நான் தவறாக சொல்லலை, இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ எத்தனை பேருக்கு உங்கள் சாதி முக்கியமாக பட்டுச்சு,
இப்ப நீங்க மசூதிக்குள்ள போய் உட்கார்ந்து கரெக்டா வெளியில வந்துட்டு அவ்வளவு பெரிய தண்ணியில யாராவது கவுண்டர் யாராவது இருக்கீங்களா வள்ளி கும்மி பாடிட்டா வாங்க வாங்க வாங்கப்பா சத்தியம் ஏ சத்தியம் ஏ சோட்டாமல சத்தியம் ஏன்னு வெளில வரமாட்டேன்னு சொல்றீங்களா உங்களுக்கு பயத்துல உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனால் உங்களை காப்பாத்துறதுக்கு உங்க சாதியில இருந்து பணக்காரன் வந்தானா நீங்க ஒவ்வொரு சாதிங்க நீங்க எந்த சாதியா வேணா இருங்க நீங்க சாதி சங்கம் வச்சுங்க மீசையை முறிக்கீங்க அருவாள் எடுத்து பேசுங்க ஊரில் உள்ள அருவாளை எடுத்து பேசுவான்ல அவனுக்கு ஷேர் பண்ணுறீங்களா அவனுக்கு லைக் போடுறீங்களா அவனுக்கு போய் கமெண்ட் பண்ணுறீங்களா அந்த பணக்கார சாதி சாதியிலேருந்து பணக்காரன் அந்த ஹெல்ப் பண்ணானா எவனும் வந்திருக்க மாட்டான் யாரோ ஒருத்தர் கந்திரியாக ஒருத்தர் ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்தவரோ ஒரு வந்து ஒரு போட்டு வச்சுக்க மீனவரோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அன்றைக்கி நைட்டில் ஒரு வீடியோ வந்துச்சு நைட்டில் யாருக்கா சாப்பாடு வேணுமா அப்படின்னு கத்துறாருல அது யாரு உங்களுக்காக கத்த வேண்டிய அவசியம் இருக்காது அதனால இந்த போலீஸ் ஆஃபீஸர் இந்த இவர் ஏட்டு ஏட்டையா நினைக்கிறேன் ஒரு குழந்தைய தூட்டு போறாரு இந்த போட்டோ இன்னைக்கு பயங்கர வைரல் இவர் அவருடைய பணிங்கிறத தாண்டி அவர் அந்த குழந்தைகிட்ட அப்படி கொஞ்சிக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அது பேக் வாங்கி மாட்டிக்கிட்டு அப்போ ஏதோ ஒரு 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 தன்னார்வம் இருக்கிற வாசி தான் அவர் அங்கே போய் அந்த தண்ணியில் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அந்த பேக் மாட்டிக்கிட்டு அவர் வாங்கிட்டு இப்போ நீங்கள் அசிங்கப்படுத்துறது இந்த மாதிரியான காவல்துறையை சேர்ந்த நபர்களையும் சேர்த்து தான் நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க அப்புறம் ஆளுங்கட்சிக்கிட்ட ஒரு கோரிக்கை தயவு செஞ்சு சென்னைக்குள்ளே ரோடை போடுங்க ரொம்ப வீக்காக இருக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த மழை வெள்ளத்துக்கு அப்புறம் ரோடே போடலன்னு நினைக்கிறேன் எங்கேயோ ஒரு சில இடங்களில் ஒன்றா போட்டிருக்கலாம் குறிப்பாக நேற்று இந்த பக்கம் போயிருந்தேன் கொடுங்கூர் பக்கம் போயிருந்தேன் அந்த மூலக்கடை பிரிட்ஜுக்கு கீழே யூடர்ன் போடுறேன் சத்தியமாக சொல்கிறேன் விழுந்திருப்பேன் நான் சரிக்கிட்டு விழுந்திருப்பேன் தெரியாதவங்க போனால் கண்டிப்பாக விழுந்துருவாங்க அந்த சைடு டெய்லி போகிறவங்கன்னா அந்த பக்கம் ரோடு ஏன்னா யூடர்ன் பிரிட்ஜுக்கு கீழே யூடர்ன் போடுறவங்கன்னா அவ்வளோ வாகனம் வந்து திரும்ப டிராஃபிக்காக இருக்கும் அந்த ரோடு அவ்வளவு மோசமாக இருக்குது பயங்கர மோசமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சென்னைக்குள்ளேயே மெயின் தவிர உள்ளுக்குள்ளே போனோம்னாக்க ரொம்ப கேவலமாக இருக்கு அது இந்த வலசரவாக அஷ்டலட்சுமி நகர் இந்த ஏரியாவுக்குள்ளே போனோம்னு வச்சுங்க வலசரவாக ரைட்டோ லெஃப்ட்டோ அல்லது சாலிகிராம் ரைட்டோ லெஃப்ட்டோ மெயின் ரோட்டை விட்டு எங்கிட்டு போனாலுமே அது சாலையாகவே தெரியல நீங்கள் கையோட வந்து ஊர்லேருந்து ஆர்கோட அப்படிதான் இருக்குது இது மட்டும் இல்லாமல் சென்னை முழுக்கவே இப்படி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் பயணித்த வரைக்குமே சொல்கிறேன் நீங்கள் போகும்பொழுது கொஞ்சம் புளியங்குட்டையை கையில் கொண்டு போனால் உட்காந்து பல்லாங்குழி விளாடலாம் அந்த அளவுக்கு சாலைகள் இருக்குது தயவு செஞ்சு இந்த சாலைகளை மட்டும் சரி செய்யறதுக்கு நீங்கள் ஆயிரம் காரணம் சொல்லலாம் சரி செய்யறதுக்கு என் ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது என் உசுறு எனக்கு முக்கியம் அதனால் என்னுடைய ஓட்டு உங்களுக்கு முக்கியம் இல்லையா முதுகெலும்பு முக்கியம் அதனால் தயவு செய்து சாலைகளை முதல்ல போட்டுருங்க கடைசியாக ஒரு பஞ்சு மட்டும் போட்டு முடிச்சிருவோம் நீங்கள் 4000 கோடி எங்கேன்னு கேட்க வேண்டான்னு யாரும் சொல்லலை நீங்கள் கேளுங்கன்னு தான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்கிறத விட ஒருபடி மேலே போய் அரசு மேலே நீங்கள் வழக்கே தொடுக்கலாம் எடப்பாடியில் வழக்கே போடலாம் ஏன்னா எதிர்கட்சி எங்கே போனாலும் கூட வழக்கே போடலாம் ஸோ அதை நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த 8000 கோடி இருக்குல்ல அதையும் எங்கேன்னு இபிஎஸ்டி கேட்கணும் 8000 கோடி எங்கே இபிஎஸ்